Happy morning, students. Welcome to Rani Snacks Magic. Please do subscribe and press the bell icon for more videos. Please do like and share to your friends. The distance s an object travels under the influence of gravity in time t seconds is given by. So for example, ஒரு ஆப்பிளே ஒன்னு வந்து எடுத்துக்கோங்க, ஒரு ட்ரீல ஒன்னு வந்து இருக்குது, ஓகேங்களா? இது சம் ட்ரீன்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. சோ அந்த ட்ரீ, அந்த ஆப்பிள் வந்து டிராவல் ஆகி வந்துட்டே இருக்குது. சோ அதுதான் ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. சோ அது டிராவல் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது டிராவல் ஆகிற டைம் வந்து டி செகண்ட்ஸ் அப்படின்னு நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. சோ இது வந்து கிராவிட்டி மூலமா டிராவல் ஆகிட்டே இருக்கு. சோ அப்ப ட்ரீல இருந்து கீழே ஃபால் ஆகி கிரவுண்டுக்கு வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. சோ அது ஒவ்வொரு டிஸ்டன்ஸ் வரும். ஆப்பிள் ஃபர்ஸ்ட் இங்க மரத்துல இருக்கும், அப்புறம் இங்க ஆப்பிள் வரும், அப்புறம் இங்க ஆப்பிள் வரும், அப்புறம் இங்க ஆப்பிள் வரும். ஒவ்வொரு டிஸ்டன்ஸ் அது டிராவல் ஆகிட்டே இருக்குமா, அந்த ஒவ்வொரு டிஸ்டன்ஸ் ஒவ்வொரு டைம் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும். சோ அந்த டிஸ்டன்ஸ்க்கான ஈக்குவேஷன் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. சோ எஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு ஹாஃப் இன்டு ஜி டி ஸ்கொயர் பிளஸ் ஏ டி பிளஸ் பி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஜி இஸ் த ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, ஏ அண்ட் பி ஆர் கான்ஸ்டன்ட். செக் இஃப் த ஃபங்க்ஷன் எஸ் ஆஃப் டி இஸ் 1 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்ப டி அப்படிங்கிறது டைம் அப்படிங்கறதுனால லெட் த டைம் பி, டைம் நம்ம எப்படி வச்சுக்கிறோம் அப்படின்னா 1 2 3 செகண்ட்ஸ் ஆக நம்ம வந்து வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் 1 செகண்ட் நம்ம வந்து சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப ஹாஃப் இன்டு ஜி இன்டு 1 ஸ்கொயர் பிளஸ் ஏ இன்டு 1 பிளஸ் பி. அப்ப என்ன வரும், ஹாஃப் இன்டு ஜி பிளஸ் ஏ பிளஸ் பி நமக்கு கிடைச்சிச்சோம். இப்ப நம்ம அட் 2 செகண்ட்ஸ் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப எஸ் ஆஃப் 2 ஈக்குவல் டு ஹாஃப் இன்டு ஜி இன்டு 2 ஸ்கொயர் பிளஸ் ஏ இன்டு 2 பிளஸ் பின்னு போடுறோம். அப்போ 2 ஸ்கொயர் 4 ஆயிடும், அதனால 4/2 இன்டு ஜின்னு போட்டுக்கிறேன் பிளஸ் 2a பிளஸ் பி. சோ இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணா 2 ஆயிடும். அப்ப 2g பிளஸ் 2a பிளஸ் பின்னு கிடைச்சிருக்கு. இப்போ எஸ் ஆஃப் 3 நம்ம வந்து சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்போ ஹாஃப் இன்ட்டு ஜி இன்ட்டு ஸோ 3 ஸ்கொயர் பிளஸ் ஏ இன்ட்டு 3 பிளஸ் பின்னு போடுறோம். அப்போ 3 ஸ்கொயர் 9 ஆயிடும். ஸோ 9/2 ஜி பிளஸ் 3a பிளஸ் பி. ஸோ இப்போ பாருங்க, இது ஒரு செப்பரேட் ஃபார்முலா, இது வேற ஃபார்முலா, இது வேற ஃபார்முலா. இதுல நம்ம ஏபி என்னதான் கான்ஸ்டன்டா இருந்தாலும் ஜியோட வேல்யூ நம்ம போட போட போற கண்டிப்பா வேற வேற வேல்யூ தான் வரும். ஸோ அப்ப இதுல இருந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இது வந்து 1 1 ஃபங்க்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம். ஏன்னா ஒவ்வொரு டைமுக்கும், ஏன்னா நம்ம 1 செகண்ட் போடையில வேற ஒரு ஃபார்முலா கிடைச்சிருக்கு, 2 செகண்ட் போடையில இன்னொரு ஃபார்முலா, 3 செகண்ட் போடையில இன்னொரு ஃபார்முலா. அப்போ அதோட டிஸ்டன்ஸ் வந்து வேற வேற டிஸ்டன்ஸ் வந்து ஒவ்வொரு செகண்டுக்கும் அது வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. அதனால நம்ம இதுக்கு ஆன்சர் என்ன எழுதலாம் அப்படின்னா, ஃபார் எவ்ரி டிஃபரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் டி, ஏன்னா டி வந்து 1 செகண்ட் 2 செகண்ட் 3 செகண்ட்ஸ் வேற வேற போடுறோம், தேர் வில் பி டிஃபரெண்ட் டிஸ்டன்ஸ். இந்த எஸ் ஆஃப் டி தான் நம்ம டிஸ்டன்ஸ்ங்கிறதுனால வேற வேற டிஸ்டன்ஸ் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால இட் இஸ் 1 1 ஃபங்க்ஷன். த ஃபங்க்ஷன் டி விச் மேப்ஸ் டெம்பரேச்சர் இன் செல்சியஸ் இன்டு டெம்பரேச்சர் இன் ஃபாரன்ஹீட். அதாவது நம்ம செல்சியஸ்ன்னு ஒன்று சொல்லுவோம், ஃபாரன்ஹீட்னு ஒன்று டெம்பரேச்சர் சொல்லுவோமா. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து ஃபங்க்ஷன் நமக்கு இங்கே வந்து டி அப்படிங்கிறத வச்சு நமக்கு வந்து மேப் ஆகுது. அதை எப்படி ரிலேட் பண்ணுறோம் அப்படின்னா, டி ஆஃப் சி ஈக்குவல் டு எஃப், அதுக்கப்புறம் எஃபோட ஃபார்முலா ஒன்று கொடுத்துருக்காங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் செல்சியஸ். அப்போ 9/5 இன்டு செல்சியஸ் பிளஸ் 32 சொல்லிட்டு இப்போ ஃபைண்ட் டி ஆஃப் 0 ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. இந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னா, டி ஆஃப் சி ஈக்குவல் டு எஃப் நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப டி ஆஃப் 0 நம்ம போடணும். அப்ப டி ஆஃப் 0 ஈக்குவல் டு எஃப். இப்ப எஃப்க்கு பதிலா நமக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா இருக்கா, என்ன இருக்கு, 9/5 இன்டு சி பிளஸ் 32 இருக்கு. இப்ப இதுல சிக்கு பதிலா இங்க 0 போட்டோமா, அதே போல இங்க இன்னொரு தடவை எழுதிக்கிறேன். இங்கேயும் இப்ப நம்ம சிக்கு பதிலா நம்ம 0 நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். அப்ப இந்த டேர்ம் ஃபுல்லா நமக்கு வந்து 0 ஆயிடும். அப்ப 32 டிகிரி ஃபாரன்ஹீட். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆன்சர். சோ நெக்ஸ்ட் ஒன், டெம்பரேச்சர் இன் செல்சியஸ்ல 28 இருக்குது. அப்ப டி ஆஃப் 28 இஸ் ஈக்குவல் டு ஃபாரன்ஹீட்ல 9/5 இன்டு செல்சியஸ் வர இடத்துல நான் 28 சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன் பிளஸ் 32 நான் இந்த இடத்துல நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இது ரெண்டத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஒரு 252/5 வரும் பிளஸ் 32. இது ரெண்டையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 50.4 பிளஸ் 32. ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 82.4 டிகிரி ஃபாரன்ஹீட். இதுதான் நம்மளோட ஆன்சர். இப்போ
Celsius ला minus 10 नमक वंदे रुकुदु. So Fahrenheit 9 by 5 into minus 10 plus 32 नु पोट्टुकरों. So इधर एंडें cancel पड़ना 2 आईडों. So minus 80 plus 32 नु रुकुदु. Equal to 14 degree Fahrenheit. इधा answer. இதில பாருங்க T of C equal to 212 நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க ஓகேங்களா சோ நம்மளோட ஃபார்முலா என்னது T of C equal to F அப்படிங்கறத நம்மளோட ஃபார்முலா சோ அதுதான் என்னது 212 இப்போ F க்கு பதிலா நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா கொடுத்திருக்காங்க 9 by 5 into C plus 32 equal to T of C நம்ம போடுவோம் அதுக்கு பதிலா இப்போ 212 நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம் சோ அப்ப 9 by 5 into C equal to 212 minus 32 ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படினா 180 அப்ப c equal to 180 into 5 divided by 9 ஆயிடும் சோ இத அவ்வளத்தையும் கேன்சல் பண்ணோம் அப்படினா 100 டிகிரி செல்சியஸ் இப்போ இதல பாருங்க ஃபைண்ட் தி टेंपरेचर when celsius value is equal to the fahrenheit value அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க அப்ப என்ன அர்த்தம் c யும் f உம் நமக்கு வந்து ஈக்குவல் ஆக இருக்குது அப்படினு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க இப்போ இதல நமக்கு c ஓட வேல்யூ தெரியாது f க்கு மட்டும் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும் சோ 9 by 5 into c plus 32 equal to f க்கு பதிலா எழுதியாச்சு இந்த பக்கம் c இருக்கதனால c ய நம்ம அப்படியே போட்டுக்கறோம் சோ 32 equal to c minus 9 by 5 c னு போடுறோம் c ய காமனா வெளிய எடுத்தோம்னா 1 minus 9 by 5 அப்ப c into இத LCM எடுத்தோம் அப்படினா minus 4 by 5 னு ஆயிடும் அப்போ c equal to இத மாத்தி கொண்டு போறோம் ஆல்ரெடி இந்த பக்கம் ஒரு 32 இருக்கு into minus 5 divided by 4 சோ இதெல்லாம் கேன்சல் பண்ணோம் அப்படினா சோ minus 40 டிகிரி அப்படினு நமக்கு இதோட வேல்யூ கிடைச்சிருக்கு थैंक यू स्टूडेंट्स बाय